வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா நம்ம இன்னைக்கு டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் பார்ட் லெவன் மூலமா நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ணுறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய கல்லூரி அரசினர் பொறியியல் கல்லூரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தமிழ்நாட்டிலேயே இந்த கல்லூரி தான் கடைசியாக ஆரம்பிக்கப்பட்ட பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இயற்கையான ஒரு சூழ்நிலையில் தான் கட்டியிருக்காங்க காலேஜ் கேம்பஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா அஃப்லியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி இது வந்து அட்டானமோஸ் கல்லூரி கிடையாது இந்த கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எந்த டாப் டு பாட்டம் இந்த கல்லூரியை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த கல்லூரியை பற்றி நம்ம இன்றைக்கி என்னென்ன டாப்பிக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் எத்தனை கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கல்லூரியில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை பேர்த்த உள்ளே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த கல்லூரியில் நம்ம சேரணும் அப்படின்னா அட்மிஷன் எப்படி போடுறது எந்த வகையில் இந்த கல்லூரிக்கு நம்ம உள்ளே வரணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த கல்லூரியில் சேர்கிறோம் அப்படின்னா இந்த கல்லூரிக்கு நம்ம முதலாம் ஆண்டு கட்டணம் எவ்வளோ கட்டணும் இரண்டாம் ஆண்டு கட்டணம் எவ்வளோ கட்டணும் மூன்றாம் ஆண்டு எவ்வளோ கட்டணும் நான்காம் ஆண்டு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத டீ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் எதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படிக்கிற பட்சத்தில் இந்த கல்லூரி நமக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து மாணவர்களுக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ப்ரூஃபோடு நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு தான் நம்ம சாய்ஸ் பில்லிங்கெல்லாம் பண்ண போகிறோம் எல்லாருமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ரேங்க் லிஸ்ட்டுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் பில்லிங் நடக்கும் அப்போ தான் நம்ம வந்து கவுன் காலேஜெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க்கை கரெக்டாக கணிச்சு நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை மறக்காம எல்லாரும் பாருங்க அந்த மார்க்குக்கு வந்து உங்களோட கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது பாய்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் கேர்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் இருக்கா ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு மெஸ் பில் எவ்வளோ வரும் ஹாஸ்டலுக்கு தங்குறதுக்கு எவ்வளோ வரும் இது ரெண்டையும் சேர்த்தி வருஷத்துக்கு எவ்வளோ வரும் இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக ப்ரூஃபோட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாவது வருஷம் இந்த கம் இந்த கல்லூரி வந்து நமக்கு ஆன் கேம்பஸ் அதாவது வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நமக்கு ஏற்படுத்தி தருவாங்களா எத்தனை கம்பெனி வருது இதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனி வந்தது எத்தனை மாணவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பேஸ்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் கல்லூரிகளை பற்றி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதலாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கல்லூரியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்லூரியில் ஒன்லி யூஜி கோர்ஸ் மட்டும்தான் தான் ஆஃபர் பண்ணுறாங்க அதுவும் அஞ்சு டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அறுபது பேரத்தை வரைக்கும் உள்ளே இருக்கிறாங்க வருஷத்துக்கு முன்னூறு பேர் உள்ள வராங்க அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் அறுபது பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல அறுபது பேர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் அறுபது பேர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல அறுபது பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து அறுபது பேர் மொத்தமாக முந்நூறு பேர் அஞ்சே டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்குது யூஜி கோர்ஸ் மட்டும் வச்சு இந்த காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க பிஜி கோர்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட வருடமும் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி கல்லூரியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம அட்மிஷன் போடணும்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இந்த கல்லூரியில் நம்ம அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு இன்ஜினியரிங் அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ அந்த போர்ட்டலில் நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதன் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து இந்த கவுன்சிலிங்கில் சீட் எடுத்து இந்த கல்லூரிகளில் உள்ளே வர முடியும் மற்ற வேறு எந்த வகையிலும் இந்த கல்லூரிகளை நம்ம காலடி எடுத்து வைக்க முடியாது இந்த கல்லூரியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ சிக்ஸ் நைன் அதேமாதிரி கவுன்சிலிங்கில் இந்த க கல்லூரியில் சேரணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த கல்லூரியை வந்து சாய்ஸில் ஃபஸ்ட்டில் கொடுங்க ஓகேவா இந்த கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து சாய்ஸ் ஃபஸ்ட்டில் எந்த கோர்ஸுக்கு படிக்கணும் விரும்புகிறீங்களோ அதை கொடுங்க ஓகேவா இல்லை அந்த கல்லூரியில் படிக்கிறேன் எந்த கோர்ஸ் கிடச்சாலும் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ட்ரிக்ஸை வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது லைவ் டெமோ வீடியோ நம்ம சேனலில் போடுவேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று இந்த கல்லூரியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நான் இந்த கல்லூரிக்கு உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கே கணிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கட் ஆஃப் மார்க்கு நான் இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் காமிச்சிருக்கேன் மேக்ஸிமம் இதை விட கம்மி தான் வாய்ப்பு இருக்குமே தவிர இந்த கட் ஆஃபை விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா அதில் எந்த மாறுபாடும் இல்லை ஒன்று உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் அப்படின்னா இதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர இதை விட ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிடையாது இந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் இசிஇ கோர்ஸ் இந்த கல்லூரியில் படிக்க விரும்பும் மாணவர்கள் வந்து ஓசி பிரிவாக இருந்தால் நூற்றி ஐம்பது புள்ளி அஞ்சு இருக்கணும் பிசினா நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பிசி நூற்றி பதிமூணு புள்ளி அஞ்சு எம்பிசின்னா நூற்றி நாற்பது எஸ்சினால் நூற்றி பதினஞ்சு புள்ளி அஞ்சு எழுபத்தஞ்சு எஸ்இனால் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது மெக்கானிக்கல் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஓசி நூற்றி முப்பத்தாறு பிசி நூற்றி பதினாலு புள்ளி அஞ்சு பிசிஎம் நூற்றி நாற்பத்தொம்போது எம்பிசி நூற்றி இருபத்தொன்னு எஸ்சி நூற்றி நாலு எஸ்சிஏ எண்பத்தெட்டு எஸ்டிக்கு வந்து எங்கெங்கெல்லாம் சீட்டு இல்லையோ அவங்களாம் எஸ்சியிலேருந்து நீங்கள் சீட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஓசியிலேருந்து நீங்கள் சீட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு நூற்றி முப்பத்தி மூணு பிசிக்கு நூற்றி மூணு பிசிஎம்க்கு வந்து சிவிலில் கே இது அந்த சீட்டே கிடையாது அடுத்தது எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினொன்று புள்ளி அஞ்சு எஸ்சிக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளியஞ்சு எஸ்டிக்கு வந்து நூறு புள்ளி அஞ்சு அடுத்தது சிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது பிசிக்கு நூற்றி நாற்பத்தேழு பிசிஎம்முக்கு நூற்றி பதினஞ்சு புள்ளி அஞ்சு அடுத்தது எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு எஸ்சிக்கு வந்து நூற்றி இருபத்தாறு எஸ்சிஏக்கு நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ட்ரிபிள் இ படிக்கணும்னா ஓசிக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பிசிக்கு வந்து நூற்றி பதினொன்று புள்ளி அஞ்சு பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு புள்ளி அஞ்சு எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது புள்ளி அஞ்சு அடுத்தது எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து எஸ்சி ஏக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி முப்பது புள்ளி அஞ்சு இந்த வருடம் வந்து எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கோர்ஸாக இருக்குது யாராவது கம்மி மார்க் எடுத்துட்டிங்க எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கம்மியான மார்க்கு தான் கொடுத்து கேட்டு இந்த கல்லூரியில சேர்ந்து நீங்க தாராளமாக படிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு நான் பின்னாடி நான் காமிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கல்லூரியில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வகையான காலேஜுகள்லாம் வந்து பிரிப்பர் பண்ணலாம் இன்னும் ரொம்ப காலேஜ் வந்து நீங்கள் கம்மி மார்க் கம்மியாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் காலேஜ் இருக்கு அதை அடுத்த ரிவ்யூவில் ஒரு காலேஜ் போடுவேன் அந்த காலேஜையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேவா இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கிறவங்க தாராளமாக இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்க தகுதியுடையவர்கள் ஓகேவா ஓகே நண்பர்களே இப்போ இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஃபீஸ் வாங்குவாங்க இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸு ஓகேவா அப்போ செகண்ட் இயருக்கு போனாலும் நம்ம இவ்வளோ ஃபீஸ் கட்டணமோ அப்படின்னா இது இவ்வளோ ஃபீஸு கட்ட தேவையில்லை அதையும் நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூஃபோடு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபீஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி கொடுத்துருக்காங்களே நான் ஜென்ரல் நான் எஃப்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் யார் வருவீங்க ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகிரி வருவீங்க அதில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லாத மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் வந்து வருஷ முதல் வரு முதல் வருடத்திற்கு மட்டும் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாயை வந்து நீங்கள் கவுன்சிலிங் நடக்கும்போது அந்த கவுன்சிலிங் இதிலே நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிடுவோம் ஓகேவா அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம சீட் எடுத்துட்டோம் எந்த காலேஜில் சீட் எடுத்தாலும் அந்த கல்லூரியோட காலேஜ் ஃபீஸில் ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அதுல ஆட் பண்ணிடுறதுனால மீதி வந்து ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயை மட்டும் நம்ம அந்த கல்லூரிக்கு போய் கல்லூரியில் கட்டினா போதும் ஓகேவா இதே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக மா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கல்லூரி ஆண்டுக்கு வந்து முதலாம் ஆண்டுக்கு பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸு அதே மாதிரி கவுன்சிலிங்கில் ஐயாயிரம் ரூபா கட்டிடுவீங்க அப்புறம் ஏன் இங்கே ஏன் சார் எனக்கு மூவாயிரத்தி ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது தானே வரணும் ஏன் மூவாயிரத்தி நானூற்றி முப்பது வருது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிறனால கல்லூரியில் டியூஷன் ஃபீஸாக இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு ரெண்டாயிரம்ைனஸ் பண்ணிடுவாங்க மூவாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் கல்லூரியில் சேரும் போது கட்டுனா போதும் அடுத்தது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு முதலாம் ஆண்டு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் நீங்கள் வந்து கவுன்சிலிங் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயை வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுவீங்க ஸோ அந்த ஆன் ஆயிரம் ரூபா பேமெண்ட்டை வந்து நீங்கள் எந்த காலேஜ் எடுத்தாலும் அந்த காலேஜில் காலேஜோடைய இந்த ஃபீஸுக்கு போய்டும் எது டியூஷன் ஃபீஸுக்கு போயிடும் ஸோ அந்த கல்லூரி ஃபீஸுக்கு போயிடுமா அப்போ நீங்கள் அந்த கல்லூரி எடுத்துகிட்டு கல்லூரிக்கு போகும்போது நீங்கள் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் கட்டணும் ஓகேவா சரி இப்போ நான் வந்து பிசிக்கலி டிசேபிள்டு கேண்டிடேட்டு அப்படிங்கும்போது மாற்றுத்திறனாளி அப்படிங்கும்போது எனக்கு வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் சரி ஜென்ரலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா தான் ஃபீஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி ஐயாயிரம் ரூபாய் கவுன்சிலிங்கில் கட்டுவீங்க எஸ்சிஎஸ்சியை கேட்டகிரி ஆயிரம் ரூபாய் கவுன்சிலிங்கில் கட்டுவீங்க எந்த காலேஜில் நீங்கள் சீட் எடுத்தாலும் அந்த கல்லூரிக்கு இந்த அமௌண்டானது நேரடியாக அனுப்பப்பட்டுரும் அதுக்கப்புறம் ரிமைனிங்காக இருக்க இந்த கல்லூரிக்கு சீட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயை கட்டுவீங்க எஸ்சி எஸ் ஜிஎஸ்டியாக இருந்தால் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயை கட்டுவீங்க இது மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்க்கான ஃபீஸு என்ன சார் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீஸை கட்ட போகிறீங்க செகண்ட் இயர்லேருந்து இதுலேருந்து நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி கம்மியாக கட்ட போகிறீங்க ஓகேவா இது வந்து உண்மையிலுமே ஒரு கம்மியான ஃபீஸ் தான் எச்சான ஃபீஸ் எல்லாம் கிடையாது ஓகேவா இப்போ வாங்க நான் டீட்டெயில்டாக செகண்ட் இயருக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பார்க்கலாம் ஓகே இப்போ நான் ஃபஸ்ட் இயர் ஃபீஸும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இப்போ அந்த ஃபீஸு எது எதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க ஒன் டைம் மட்டும் நம்ம இந்த ஃபஸ்ட் இயர் சேரும்போது மட்டும் ஒன் டைம் ஃபீஸாக நம்ம அட்மிஷனுக்கு ஒரு இரநூறு அதாவது ஜென்ரல் கேட்டகிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ரெண்டு பேருக்கும் எஸ்சிஏஎஸ்சிஇடி எஸ்டிக்கு போட்டிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கும் ஜென்ரலுக்கும் எஸ்சிஏ எஸ்டிக்கு போட்டிருக்காங்க ஓகேவா இதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க ஓகேவா ஒன் டைம் ரீஃபண்ட் ஒன் டைம் அமௌண்ட்டாக மட்டும் நம்ம இந்த கல்லூரிக்கு வந்து எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஒரு ஐம்பது ஒரு பதினஞ்சு ஒரு ஆயிரத்து ஐநூற்றம்பது ஒரு இரநூறு ஒரு ஆறுநூறு ரெண்டாயிரத்து இரநூத்தம்பது இவ்வளோ வந்து நம்ம ஒன் டைம் ஃபீஸாக கட்ட போகிறோம் ப்ளஸ் டெபாசிட்டாக வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வைக்க போகிறோம் இன்ஸ்டிடியூஷன் டெபாசிட் ஐநூறு லைப்ரரி டெபாசிட் ஒரு ஐநூறு ஸோ இந்த ரெண்டு பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது வருஷத்துலேருந்து வராது ஏன்னா இதெல்லாம் ஒரு டைம் யூஸ் பண்ணுற காசு இந்த ஆ ஆயிரம் ரூபாயை வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம சொன்ன எல்லாம் நம்ம நான் முன்னாடி ஸ்லைடில் சொன்ன சீட் ஃபீஸ் எல்லாம் இங்கே காமிச்சிருக்கா இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஸோ செகண்ட் இயருக்கு போகும்போது இதில் என்ன மாற்றம் வருது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த அட்மிஷன் ஃபீஸு கிடையாது அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது பாருங்கள் ரெண்டாவது மூணாவது நாலாவது இயர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு பிசிஎம்பிசி ஓசி எபிசிஎம் எஸ்சிஏ எஸ்சிஏ இது எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகிரியை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷத்துக்கு உங்களுக்கு வருஷ பீஸே நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் நீங்கள் கட்டுறீங்க ரெண்டாவது வருஷத்துக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷத்துக்கு நாலாயிரத்து அறுநூற்றி அறுபத்தஞ்சுனா மூணாவது வருஷத்துக்கு அதே நாலாயிரத்து அறநூற்றி அறுபத்தஞ்சு அதே மாதிரி அஞ்சாவது நாலாவது வருஷத்துக்கு மூணா நாலாவது வருஷத்துக்கு அதே நாலாயிரத்து அறுநூற்றி அறுபத்தஞ்சி மொத்தமாக மீ மீதி இருக்க மூணு வருஷத்துக்கும் வெறும் நாலாயிரத்து அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் தான் கட்டுறீங்க உங்களோட வருஷ பீசு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இதே பஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லாத பிசி எம்பிசி ஓசி மாணவர்கள் எவ்வளவு பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் இந்த கல்லூரிக்கு ரெண்டாவது வருஷத்துலேருந்து நாலாவது வருஷம் முடிக்கிற வரைக்கும் கல்லூரிக்கான ஃபீஸாக கட்ட போகிறீங்க அதே பிசிக்கலி சேலஞ்சுடு பேர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரிக்கு நீங்கள் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒவ்வாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயா மட்டும்தான் நீங்கள் கல்லூரிக்கு கட்டணமாக கட்ட போகிறீங்க அதிகப்படியான கட்டணம் கிடையாது இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் தான் தாராளமாக நம்ம கட்டலாம் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இதில் இவ்வளோ ஃபீஸு தான் வாங்குவேன் இந்த கல்லூரியில் படிக்கிறது ஒன்றும் நமக்கு பெரிய வரது படித்து வெளியே வந்தோம்னா அதை விட பெரிய விஷயம் ஓகேவா ஏன்னா நம்மளோட மதிப்பே வேற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து வெளியே வரோம் அப்படின்னா ஓகே நண்பர்களே இப்போ இந்த கல்லூரியோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பற்றி பார்க்குறோம் இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு ஹாஸ்டல் இருக்குது கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு ஹாஸ்டல் இருக்குது இப்போ பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே பார்ட்டிசன் பிரித்து நாலு இயருக்கும் ஹாஸ்டல் இருக்குது அதேமாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பார்ட்டிஷன் பிரித்து பிளாக் வைஸ் பிரித்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு இயருக்குமே வந்து அக்கமடேஷன் கொடுக்குறாங்க ஓகே இப்போ இந்த ஹாஸ்டலில் நம்ம தங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ஆண்டு மட்டும் உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு கொஞ்சம் ஃபீஸு அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டெபாசிட்டா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டுவோம் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம ஹாஸ்டலில் தங்குறதுக்கான அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும் இப்போ முதலாம் ஆண்டுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீட்டெயில்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு இரநூறுபா அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இரநூத்தம்பது ரூபா எஸ்டாப்ஸ்மெண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நாலாயிரத்து ஐநூறுரூபா வாங்குறாங்க அம்யூனிட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா வாங்குறாங்க செக்யூரிட்டி சார்ஜஸ்னு ஆயிரம் ரூபாய் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா இது வந்து ரீஃபண்டபுள் தான் நம்ம ஃபைனல் இயர் முடிச்சிட்டு வரும்போது நமக்கு இது ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைனா நம்ம மெஸ் பில் கழிச்சிக்குவாங்க அடுத்தது மெஸ்ஸுக்கான ஒரு அட்வான்ஸாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஸோ ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயை வந்து நம்ம அதிகமாக கட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஃபஸ்ட் வருஷத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டாபிளேஸ்மெண்ட் சார்ஜஸும் செகண்ட் இயர் போகும்போது நமக்கு அப்படியே பாதியாக குறையும் ஓகேவா இப்போ வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து இந்த ஹாஸ்டலில் தங்குறதுக்காக மட்டுமே கொடுக்க போறீங்க அதில் ஏழாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபுளாக ரீஃபண்டபுளான அமௌண்ட் அமௌண்ட் ஆனால் அதையும் நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் கட்டி ஆகணும் என்ன சார் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் செகண்ட் இயருக்கு வரும்போது ஆனால் ரீஃபண்டபிள் டெபாசிட் தானே அது அதுனால நீங்கள் செகண்ட் இயருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரு தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இந்த நாலு வருஷத்துக்குமே வந்து வந்து கல்லூரிக்காக கட்டக்கூடிய வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் நீங்கள் தங்கறதுக்காக கட்டுறீங்க ஒரு வருஷத்துக்கு ஓகேவா இதில் எந்தெந்த ஃபீஸ் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல எஸ்டாப்ளிஸ்மெண்ட் சார்ஜ் இங்கே நாலாயிரத்தி ஐநூறுரூபாய் ரூபாய் அப்படியே இங்கே பாதியா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட்டு காசு அண்ட் டெபாசிட்டும் கிடையாது மிஸ் அட்வான்ஸும் கிடையாது ஸோ அதனால நமக்கு பெரும்பான்மையான அமௌண்ட் இதில் குறைஞ்சிருச்சு இது வந்து நம்ம தங்குறதுக்காக மட்டுமே இப்போ ஒரு சில மாணவர்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நேரடியாக பிஇ பி ரெண்டு செகண்ட் இயர் வருவீங்க அந்த மாதிரி வரக்கூடிய மாணவர்கள் ரெண்டாவது வருஷம் வந்து வர வர்றதுக்கு வர மாணவர்கள் டேரெக்டாக ரெண்டாவது வருஷம் படிக்க வர மாணவர்கள் அந்த வருடத்திற்கு மட்டும் நீங்கள் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா நீங்கள் அமௌண்ட்டாக கட்டணும் மற்றதுக்கு மூணாவது நாலாவது வருஷமெல்லாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா நீங்கள் தங்குவதற்கு ஹாஸ்டலுக்கு கட்டணமாக கட்டினா போதும் சரி சார் இதோட இந்த இந்த கட்டணத்திலேயே என்னோட மெஸ்ஸு பில் அடங்கிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடங்காது மெஸ்ஸு நீங்கள் செப்பரேட்டாக மாதம் மாதம் கொடுத்தாகணும் மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸு பில் ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் மெஸ்ஸு பில் வரலாம் ஓகேவா ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம் முதல் வருஷம் போகும்போது இந்த பதினாறு ஐநூறு கட்டிடுறோம் மெஸ்ஸு பில்லு மாதம் மாதம் கட்டுறோம் அடுத்தது வந்து ரெண்டாவது வருஷத்துலேருந்து நமக்கு இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கட்டிடுறோம் மெஸ் பில்லு நம்ம மாத மாதம் கட்டுறோம் சார் என்ன சார் இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது சார் ஹாஸ்டலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி பிரைவேட் காலேஜ்லலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அதிகமாக வாங்குவாங்க அந்த ப்ரைவேட் காலேஜில் நம்ம ஹாஸ்டலுக்கு கட்டுற கால ஃபீஸ் இருந்ததுன்னா போதும் அதை வந்து நம்ம இந்த கல்லூரியில் நாலு வருஷம் படிப்பையே முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் அந்தளவுக்கு இருக்கும் ஓகேவா நான் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்பவே கம்மியான ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜ்லலாம் சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடைச்சா சேர்ந்து படிங்க அவ்வளோ தான் இதெல்லாம் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் தான் ரெண்டாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே பாதியாக கம்மியாகிடுது பாருங்கள் ஃபீஸு ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ காசும் நீங்கள் கையிலேருந்து போட்டு கட்டணுமா அப்படின்னு கிடையாது நீங்கள் எவ்வளோ இதில் பாதிக்கு பாதியான காசு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு மூலம் நீங்கள் திரும்பி எடுத்துருவீங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் முதலாம் ஆண்டு மட்டும் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரூபா நீங்கள் கை காசு போட வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது வருஷத்துலேருந்து நீங்கள் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மட்டும் கை காசு போட்டால் போதும் உங்களோட ஒரு வருஷம் படிப்பு முடிஞ்சிருவேன் ஏன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அவங்க கல்லூரியில் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பு வாங்கிக்கிட்டிங்கன்னா வாங்குவீங்க ஸோ அதனால உங்களுக்கு பாதி செலவு மிச்சம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்தில் நம்ம படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் ஓகேவா இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு தெளிவா அந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில் இப்போ படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் சார்பாக தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக பிசி எம்பிசி டிஎன்சி ஓசி கேட்டகிரி மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக சார்பாக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தராங்க ஓகேவா அந்த ஸ்காலர்ஷிப்போட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரூபா ரூபாய் வரைக்கும் கேட்டகிரி வைஸ் தராங்க அந்த கேட்டகிரி என்னென்ன யாராருக்கு எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ஓகே நண்பர்களே இப்போ ஸ்காலர்ஷிப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுபா வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க ஓகேவா ஆறாயிரத்தி இரநூறுபா ஃபார் ஹாஸ்டலர்ஸ் ஹாஸ்டலில் ஹாஸ்டலராக இருக்கணும் வந்து நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இல்லாத ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுபா வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பாக தராங்க அதே மூவாயிரத்தி அறநூறுரூவா தராங்க அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா பர் வருஷம் யாருக்குனா டேஸ்காலராக வரக்கூடிய பிஎஸ்சி எம்பிசி டிஎன்சிக்கு தராங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் வாங்கணுன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பேரண்டல் இன்கம் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வாங்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்டல் இல்லாமல் டேஸ்காலராக இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி இரநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக வந்துடுது உங்களுடைய பேரண்டல் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய பே இன்கம் வந்து ரெண்டரை லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் ஆண்டுக்கு ஓகேவா அப் டூ ரெண்டரை லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ இது ரெண்டு தான் ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு நான் டீடைல்டாக சொல்லிட்டேன் மீதியெல்லாம் ஃபீஸ் எக்ஸாம்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலேயே ஃபீஸ் லிஸ்ட்லேயே சொல்லியிருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் ஃபார் பிசிஎம்பிசி டிஎன்சின்னு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிக்கபிள் டு எம்பிசி டிஎன்சி ஸ்டூடண்ட்ஸ் ஹூஸ் பேரண்டல் இன்கம் நாட் எக்ஸிடட் டூ லேக்ஸ் பர் இந்த இயர் த ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி இந்தி உங்கள் அப்பா அம்மாவோட வருஷ சம்பளம் ரெண்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக படிக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எக்ஸாம் டியூஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆஃப் தி டூ ஆஃப் ருபீஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா அட்மிஷன் போடும்போதே இந்த ஃபார்மை வந்து மேற்கோள் காட்டி அவங்கக்கிட்ட ஃபீஸ் ரிடக்ஷன் வாங்கிக்குவாங்க ஓகேவா அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் டியூஷன் ஃபீஸுக்கு வந்து டேரக்டர் ஆஃப் ஆதி ட்ராவர் வெல்ஃபேர்லேருந்து இது பண்ணிடுவாங்க ஸோ அதே மாதிரி அதை கழித்து தான் நம்ம வந்து இங்கே இதில் காமிச்சிருப்போம் இதில் பில் ஃபீஸ் பில்லில் ஓகேவா தான் வந்து ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸு உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பிரகதி ஸ்கீம் அந்த ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் சைல்டு கேள் கேள்ஸ் சைல்டு ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குது அந்த பெண் குழந்தையும் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்குதுன்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஏஐசிடி தராங்க அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு பேர் வந்து பிரகதி சக்ஸம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கேட்டகரி எலிஜிபிளாக இருக்கிறவங்கலாம் ஆனால் எல்லாருக்குமே கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு இந்த சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா

ஓகே நண்பர்களே இப்போ தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குள்ளேயே வந்திருக்கோம் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த கல்லூரியில் நாலு வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கல்லூரி நமக்கு ப்ளேஸ்மெண்ட்டை வந்து எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கல்லூரியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பயம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இந்த கம் இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அஞ்சு பேச்சை வந்து முடிச்சு வெளியனுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினேழு வந்து ஒரு பேட்ச் அந்த ஒரு ஃபஸ்ட்டு பேட்சிலேயே வந்து பார்த்திங்கனா ஆறு கம்பெனி அவங்க ப்ளேஸ்மெண்ட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு ரெண்டாவது பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கம்பெனி வந்திருக்கு அதில் பதினோரு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தனெட்டு டு பத்தொம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கம்பெனி வந்திருக்கு அதில் பதினாலு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க நெக்ஸ்ட் அஞ்சு நாலாவது பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபது அதில் அஞ்சு கம்பெனி வந்திருக்கு பதினோரு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு இந்த வருஷம் இந்த கொரோனா டைமில் இப்போ பாஸ்ட் அவுட் ஆனாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கூட பார்த்திங்கன்னா பதினாலு கம்பெனி வந்திருக்கு பதினாறு பேர் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிருக்காங்க என்ன சார் இது ரொம்பவே கம்மியாக தானே சார் இருக்குது ஆறு கம்பெனி வந்திருக்கு பதிமூணு கம்பெனி வந்திருக்கு ஆனால் முந்நூறு பேர் உள்ளே வராங்க வேலைக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் பதினொன்று பேர்னு ரொம்ப கம்மியாக தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டான் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கில் செட்டை பொறுத்தது நம்ம அங்கே இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதாவது காலேஜ் சார்பாக அவங்க இன்டர்வியூக்கு கம்பெனியை கொண்டு வந்துட்டாங்க அதில் திறமையை காட்டி செலக்ட் ஆக வேண்டியது நம்ம இது அது என்ன சார் நம்ம வந்து காலேஜ் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேர்த்தையும் அவங்க செலக்ட் பண்ணிட்டு போக முடியாது இல்லை அதனால தான் நம்ம படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு நல்லா சால்வ் பண்ணிக்கணும் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் கடுமையான உழைப்பை வந்து போடுறோம் அப்படின்னா நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கலாம் அதுவும் இந்த காலேஜில் வந்திருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்கு டிசிஎஸ் ஹெச்டிசி ஐபிஎம் கம்பெனி கூட வந்திருக்கு ஐபிஎம் எல்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனி அந்த கம்பெனியிலேருந்து கூட ஒரு பொண்ணு செலக்ட் ஆகி போயிருக்கு அதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப் காலேஜு வேலை வாய்ப்புக்கு நம்ம கம்பெனி கூட்டிகிட்டு வராங்க ஆனால் நான் அதில் செலக்ட் ஆகிறது வந்து இதில் ஏன்சர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்மளோட திறமை முந்நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த முந்நூறு பேருமே வேலைக்கு போகணும் அப்படின்னா முன்னூறு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் இன்டர்வியூவில் அப்போ தான் வேலைக்கு போக முடியும் ஓகேவா நம்ம நான் காலேஜில் சேர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் நல்லா வந்து நம்ம படிக்கிறோம் மார்க்கு மட்டும் நல்லா நம்ம மக்கப் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வேலை கிடைச்சிருமான்லாம் கிடைக்காது அந்த மா அந்த மார்க்கை எடுத்த மார்க்கும் எடுக்கணும் அட் த சேம் டைம் சப்ஜெக்ட்டையும் நம்ம புரிஞ்சு நல்லா வச்சுருக்கணும் நல்லா இன்டர்வியூலையும் பர்ஃபார்ம் பண்ணணும் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஓகேவா அப்போ தான் நம்ம செலக்ட் ஆக முடியும் ஸோ ஸோ காலேஜை பொறுத்தவரையில் இன்டர்வியூஸுக்கு கம்பெனி வருது அதில் செலக்ட் ஆகிறதும் ஆகாததும் நம்ம மாணவர்களுடைய திறமை தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்த பட்ட காலேஜ்லேயே இந்த அளவுக்கு இவங்க ப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப பெரிய தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த காலேஜ்லலாம் ஒன்றுமே இல்லாமல்லாம் இருக்குது அதை நான் பல வீடியோஸ்லாம் நேற்று போட்டிருப்பேன் நாளைக்கு கூட போட போகிறேன் அந்த அந்த காலேஜில்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸே கம்மி இதை வந்து பரவாயில்ல ரெண்டாயிரத்தி கடைசியாக ஆரம்பித்த காலேஜில் இவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டாடுது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிக்கு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் மேக்ஸிமம் எல்லா ரெப்யூட்டட் கம்பெனிஸாக தான் இருக்குது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ரி பெங்களூரு க சிங் ஃபிஷன் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட் சென்னை அசோக் லைலாண்ட் ப்ரைவேட் லிமிடெடு சிரிபெரும்புதூர் பிரான்ஞ்சு ஹெச்டிசி குளோபல் சர்வீஸு சென்னை அடுத்தது ஸ்பார்க் மெண்டா சென்னை ஸ்பார்க் மெண்டா அடுத்தது கிரீன் டெக் விண்டன் விண்டர்ஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டிஹெச்எல் ஒசூர் டெல் இந்தியா லிமிட் ப்ரைவேட் லிமிடெட் பேங்களூர் அசோக் லைலாண்டு ஐபிஎம் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸு டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸு டிசிஎஸ்சு அடுத்து சிடிஎஸ்ஸு இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா கம்பெனி இருக்குது நான் ஏட் பண்ண முடியாதனால ஒரு டெமோக்காக நான் இது கொஞ்சமாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் கொண்டாடுறாங்க அதில் செலக்ட் ஆகிறதாகாததும் நம்மளுடைய திறமை தான் ஓகேவா இப்போ இந்த கல்லூரியை பற்றி நான் டீட்டெயில்டாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மேற்கொண்டு இந்த கல்லூரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுடைய கிராஜுவேட் தமிழ்நாட் ஜிமெயில் டாட் காம்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜை பற்றியும் நம்ம பியூர் கவர்மெண்ட் காலேஜை பற்றி நம்ம ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்னும் ஒரே ஒரு காலேஜ் தான் போகிறோம்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் போடி நாயக்கனூர் அந்த அந்த காலேஜ் ரிவ்யூமே நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ டோட்டலாக எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கான ரிவ்யூமே நம்ம கல்லூரி நம்மளோட சேனலில் இருக்கோம் எது எதில் நீங்கள் சீட் வாங்கணுமோ நினைக்கிறீங்களோ அந்த நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன ஃபெசிலிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காற்று பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது உங்கள் கிராஜுவேட் தமிழா எல்லா காலேஜ் லிங்கையும் இந்த கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள்